ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாருங்கள் சூப்பராக நாவில் வச்ச முறுக்கு கரையிற அளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்கேங்க. ரவையும் அரிசி மாவும் வச்சு இவ்வளோ சூப்பரான முறுக்கு நம்ம அருமையாக புது சுவையாக நம்ம செஞ்சுருக்கேங்க. முறுக்குக்கு சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் வேலை முடிகிறதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். கப்பில் 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம். இப்போ 1 கப்பு ரவைங்க, வறுக்காத ரவை தான். இப்போ கட்டி இல்லாமல் போட்டு கிண்டிக்கலாங்க. பாருங்க, ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாங்க. நல்லா ஆறட்டும், கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்த்து பாருங்க. ரவை நல்லா ஆறிடுச்சு. கை வைக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. அரிசி மாவு 1 கப்பு போடுறேங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, சமையல் சோடா 1/2 ஸ்பூனு, எள்ளு இருந்தால் எள்ளு சேர்த்துக்குங்க, இல்லைனா ஜீரகம் சேர்த்துக்குங்க. நான் ஓமம் தாங்க வச்சுருக்கேன், அதனால் ஓமம் கொஞ்சமாக போட்டுடலாம். டால்டா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ கை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க. இந்த ரவையிலே நல்லா பாருங்கள், தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு, அதிலே பிசைஞ்சாச்சு. நான் தண்ணியே விடலை. இந்த அளவில் நம்ம முறுக்கு அச்சுலாம் போட்டு புளிகிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவில் இப்போ நல்லா உருட்டி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த அச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது மாதிரி 2 அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இது மேலே புளிஞ்சு விட்டுக்கலாம். டக்கு டக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க, அப்போ தான் சரியாக இருக்கும். பச்சில் சேர்த்தாச்சு மாவை. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதே அரிக்கரண்டியில் அதே மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இந்த அரிக்கரண்டி மேலே. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ 3 அதுக்குள்ளே 3 இது நம்ம 3 முறுக்கு போட்டு எடுத்துடலாங்க. இது மாதிரி இடுக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கம்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கம்பி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அரிக்கரண்டி போடலை. நல்லா அடங்கிட்டோம் இந்த மொட்லி. நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முறுக்கை அருமையாக செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.